ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவரோடு. இயேசு கிறிஸ்து பேசுகிறார் சபையின் சார்பாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாகிய மத்தேயு 15:28 மூலமாய் கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு என்ன, அம்மா ஒவ்வொருவருக்கும் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. ஹலலூயா, ஹலலூயா. இந்த நாளிலே ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் பெரியதாய் காணப்பட வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா. இந்த மாதத்திலே நாம் விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. நம் விருப்பப்படி இந்த மாதம் ஆக கடவுது. ஹலலூயா. இயேசுவே என்ன சொல்லிட்டாரு? முன் விருப்பப்படி ஆக கடவுது. ஹலலூயா, ஹலலூயா. இங்க இந்த 15 இந்த வசனத்தின் மேல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்திரீயானவள் எஜமான இடத்துல சொல்லுவாங்க, எஜமான் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளிலிருந்து விழுகிற அப்பம் வந்து அப்பமா எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹலலூயா. அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்திரீயின் விசுவாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஹலலூயா. எல்லோரும் உயிரோடு இருக்கீங்களா? ஹலலூயா. காலை வேளையில உற்சாகத்தோடு நம்ம இருப்போமா? ஹலலூயா, ஹலலூயா. இந்த நாளிலே அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ண, தாழ்மை அங்கே குறிக்கப்பட்டதாக இருக்குது. ஹலலூயா. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கோ தாழ்மையாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க விசுவாசம் பெரிதாய் காணப்படுது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹலலூயா. நாம கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே தாழ்மை காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ள தாழ்மை காணப்பட வேண்டும். குடும்பத்தில் தாழ்மை இருக்கணும், உறவுகளில் தாழ்மை இருக்கணும். நாம தான் பெரியவங்க, நாம தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்தஸ்தை பெற்றிருக்கோம், மேன்மையை பெற்றிருக்கோம் சொல்லி நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. ஹலலூயா. இந்த ஸ்திரீயானவள் தன்னைத்தான் தாழ்த்தி அங்கே என்ன சொல்றா, நாய்க்குட்டிக்கு போடுகிற அந்த அப்பத்தையாவது எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி என்ன பண்றா, அவ ஏக்கத்தோடு தாழ்மையோடு அந்த எஜமானிடத்துல கேட்கிறாரு. ஹலலூயா. அங்க ஏசப்பா பார்த்து உன் விசுவாசம் பெரிதாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஹலலூயா. இந்த நாளில இங்கு வந்திருக்கிற ஏதோ நோக்கத்தோடு, ஏதோ ஏதோ எண்ணத்தோடு, ஏதோ விருப்பத்தோடு நாம ஏதோ தேவையோடு நம்ம இங்கு வந்திருக்கிறோம். ஹலலூயா. 7 கத்த நம்ம என்ன பண்ணிருக்கார், வழிநடத்து வந்திருக்கிறார். அநேக தேவைகளோடு, அநேக ஏக்கத்தோடு, அநேக விருப்பத்தோடு நாம கடந்து வந்திருப்போம். இல்லை நம்ம செபித்த ஜபங்கள் கேட்கப்படாம இருக்கலாம், நம் செபித்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல 8 உன் விருப்பப்படி ஆக கடவுது என்று சொல்லுகிறார். ஹலலூயா. நாம் இருக்கிற இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விருப்பத்தின்படி இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வரும் நாட்கள் எல்லாமே நம் விருப்பப்படி ஆகும். ஹலலூயா, ஹலலூயா. அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த சகோதரியின் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த விசுவா இந்த நாளில நாம் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் என்பது இருக்கு. நம்ம ஏன் விசுவாசி என்று நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ பிள்ளைகள் சபையர் வருகிற ஒவ்வொருவரும் விசுவாசி ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம கர்த்தரையும் நாம் விசுவாசிக்கிறோம். ஹலலூயா. விசுவாசம் என்பது நம்பிக்கை என்று அர்த்தமாம். ஹலலூயா. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கிறோம். ஹலலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்து அவருடைய வசனத்தை நாம நம்புகிறோம், அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் நம்புகிறோம். இப்ப இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீ என்ன பண்ணது, உன் விசுவாசம் பெரியது. இது நம்ம என்ன பண்றோம், நமக்கு நான் அங்கீகரித்து இது எனக்குரிய வசனம் அப்படின்னு சொல்லி நாம நம்புறோம். ஹலலூயா. அதனாலதான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் விசுவாசி என்று பெயர். ஹலலூயா. ஒரு வசனத்தை, ஒரு வாக்குத்தத்தை, தேவனை நாம் நம்புவதனால நம் ஒவ்வொருவரும் விசுவாசி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹலலூயா. விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் யாரை சொல்லுகிறோம், ஆபிரகாமை சொல்லுகிறோம். நம்ம ஆபிரகாமின் விசுவாசம் பெரிதாய் காணப்படுகிறது. ஆபிரகாம் என்ன பண்ண, 100 சென்ற காலத்திலும் தன்னுடைய கொடுத்த ஒரே மகனை என்ன பண்றாரு, மோரியா தேசத்துக்கு போய் பலிக்குடு என்று சொன்ன உடனே அவர் வார்த்தை மாறாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகாமல என்ன பண்ற, கீழ்ப்படிந்து அவர் என்ன பண்றாரு, மோரியா தேசத்துக்கு போய் அந்த பிள்ளையை பலி கொடுக்க போகிறார். ஹலலூயா. அங்கு அவருடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஹலலூயா. இந்த மாதிரியான விசுவாசங்கள் நமக்குள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ள நம்ம என்ன பண்ண, பிரச்சனைகள் வரும்பொழுது, கவலைகள் வரும்பொழுது
சோதனைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தவண்டு போயிடுது. ஹலலூயா. நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன போயிடுது, சோர்ந்து போயிடுது. நமக்குள்ள சோர்வுகள் வருகிறது. என்ன இவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளோ சூழ்நிலைகள் நமக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன பண்ணுது, போயிடுது அப்படின்னு சொல்ல. நிறைய நேரம் நம்ம குடும்பத்தில் சொல்லுவோம், எப்பா எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு வருது, என்னால் என்ன பண்ண என் விசுவாசத்தில் காத்துக்கொள்ள முடியல. நம்ம சபைக்கு வந்தால் நம்ம என்ன பண்ண பூஸ்ட் மாதிரி நம்ம என்ன பண்ண பாடல் பாடும்பொழுது நல்லா எனர்ஜியாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த இடத்தை விட்டு போன உடனே அதெல்லாம் என்ன பண்ணுது, உலகத்தில் உலக சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை நம்ம போகும்பொழுது நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே பனி போல உறைந்து போய் காணப்படுகிறது. இந்த நாளில் அந்த விசுவாசத்தை பெரிதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 9:22 இங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கலாம். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அந்த எடுத்து ஒரு வாசிக்கலாமா, மத்தேயு 9:22. ஆமென். இங்க உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இங்க விசுவாசம் இல்லனா ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, சோதனைகள் இருக்கு. ஏன் அந்த பிரச்சனைகள் அப்படியே இருக்குதுன்னா நமக்குள்ள விசுவாசம் இல்லை. அவிசுவாசமான வார்த்தைகள் நமக்குள்ள வெளிவருது. என்னால் முடியும், இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியும், இந்த கடன் பிரச்சனையை அடைக்க முடியும், என் பிள்ளைகளை வளர்க்க என்னால் முடியும், இந்த வியாதியை மேற்கொள்ள எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார் என்ற விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வியாபாரத்தை நடத்தவும் எல்லா நஷ்டத்தை லாபமாய் மாற்றவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன சொல்றா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாலாவது கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு அங்க வரா. அங்க வந்த உடனே இயேசு என்ன பண்ணாரு, ஒரு வார்த்தையும் சொல்லல, அந்த வல்லமை புறப்பட்ட பிறகுதான் அங்க சொல்றாரு, உன் விசுவாசம் நிரட்சித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின்படி தான் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம ஜெபமானாலும் நம் போதகர் நம் ஊழியக்காரர்களும் நமக்காக எவ்வளவு ஜெபிக்கிறாங்க, ஏன் நம்முடைய வாழ்க்கை மாறாம இருக்கிறது? ஹல்லேலூயா. ஏன் அதே பாடுகள் நமக்கு வாழ்க்கையில இருக்கிறது? இந்த நாளில நமக்கு விசுவாசம் என்ன பண்ண, பெரிதாய் மாறணும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பெரிதாய் மாறிடுச்சுன்னா நமக்குள்ள என்ன பண்ண, கர்த்தர் நாம நினைத்தபடி எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் என்ன பண்ண, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, கூடியிருக்காங்க. ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. டீச்சர் ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. கணக்கு போட்டுட்டு இருக்கும் போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பானது, பெரிய பெரிய கணக்கு மேதைகளால் என்ன பண்ண முடியாது, போடவே முடியாது, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களாலே போட முடியாது, என்ன முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ண, ஒரு சம்ம ஒரு குவஸ்டினை எழுதி போட்டுட்டாங்க. எழுதி போட்ட உடனே அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது பெரிய சம்மா சொல்லிட்டாங்க, டீச்சரே சொல்லிட்டாங்க ரொம்ப டஃப்னு, நம்ம எதுக்கு ட்ரை பண்ணணும், என்ன சொல்கிறாங்க, இவங்க பெரிய கணக்கு மேதை, என்ன பண்ண கணக்கு மேதையானாலும் என்ன பண்ண முடியல, இந்த கணக்கை போட முடியாது, இந்த கணக்குக்கு தீர்வு காண முடியாது, நம்மளால் எப்படி போட முடியும் சொல்லி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அதை பற்றி ட்ரை பண்ணவே இல்லை, அந்த கணக்கு என்ன பண்ணல, சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. இது இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு பையன் ஒரு லேட்டாக வரான், ஒரு ஸ்டூடெண்ட் லேட்டாக போகிறான். அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த கணக்கை அவன் ரஃப் நோட்டில் எழுதிக்கிறான். எழுதிட்டு வீட்டுக்கு போய் அது அவன் கணக்கு போட்டு பார்த்துட்டு மீண்டும் மறுநாள் காலையில் வந்து மிஸ் கிட்ட கொடுக்குறான். மிஸ் கிட்ட கொடுத்த உடனே, நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களே நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு. உடனே அந்த டீச்சர், நான் ஹோம்ஒர்க் கொடுக்கவே இல்லையாப்பா. இல்லை மிஸ், நேற்று நீங்கள் கொடுத்தீங்களே. சரி, ஏதோ ஒன்று சொல்லி என்ன பண்ணுற, அந்த டீச்சரு அந்த கணக்கை வாங்கி பார்க்கும் பொழுது போட முடியாத டஃப்னு சொன்ன கணக்கை அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அழகாக ஈஸியாக சூப்பராக சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தீர்வு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். உடனே அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு, அவனை பாராட்டி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒருவர் என்ன பண்ணுற, ஒரு நம்ம எண்ணங்கள், இதா என்னால முடியாது, இந்த பிரச்சனை செய்ய முடியாது, இந்த கடன் என்னால் அடைக்க முடியாது, இந்த பண தேவையை என்னால் சந்திக்க முடியாது, இங்கே இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாது, என் வியாதியை என்ன பண்ணாது, எனக்கு வியாதிக்கு சொல்யூஷனே இல்லை, என் வியாதிக்கு சுகமே கிடைக்காது என்று சொல்லி நம்மை நாமே நாம் நினைத்து கொண்டே இருந்தோமானால் அதுக்கு ஒரு நாளும் தீர்வே கிடைக்காது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நாம் அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் சொல்லி சொல்லி இருந்தோமானால் நம்முடைய எல்லாமே என்ன பண்ணணும், அவிசுவாசமா தான் நடக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு 17:20 சொல்லப்பட்டிருக்கு, கடுகு அளவு விசுவாசம் என உனக்குள் இருந்தால் என்ன பண்ண, மலையை பெயர்ந்து போ என்று சொன்னால் என்ன பண்ணுமா, அந்த மலை பெயர்ந்து போகுமா. ஹல்லேலூயா,
ஹலலூயா. மலை பெயர்ந்து போனாலும் மலை பெயர்ந்து போகும். அப்போ அப்பேற்பட்ட இந்த சின்ன கடுகளு விசுவாசம் இருந்தால் போதும் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஸ்திரீ விசுவாசம் பெரிதாய் காணப்படுகிறது. ஹலலூயா. நாம் ஒவ்வொருக்குள்ளும் கடுகளு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்கிறார். ஹலலூயா. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது என்று சொல்லுகிறார். ஹலலூயா. விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் உண்டானதல்ல. ஹலலூயா. நாம் தேவனுடைய பலத்தில் மேல் நிற்கும் பொழுது தேவன் எனக்கு பலன் கொடுப்பார், தேவன் எனக்கு என்ன பண்ணுவார், அந்த கிருபை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லும் போது அந்த விசுவாசத்துல நாம் நிற்க முடியும். ஹலலூயா. ஒன்று கொரிந்தியர் 2:4 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தின் மனுஷருடைய ஞானத்தின் அல்ல தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்காய் இருக்கப்படுகிறது. ஹலலூயா. நம்ம தேவனுடைய பலத்தில் நிற்கும் பொழுது விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். ஹலலூயா. தேவனுடைய விசுவாசத்தில் நம்ம காத்துக்கொள்ளணும். எப்படி இருக்கணுமா? தேவ பலத்தில் இருக்கணுமா? நம்முடைய சுய பலத்தினால நம்ம எதையும் செய்ய முடியாது. சுய பலத்தினால நம்ம இந்த வாழ்க்கையை, இந்த பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடியாது. நம்முடைய தேவ பலத்தை நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். ஹலலூயா. தேவனால் எல்லாம் கூடும். தேவனை விசுவாசிப்பவனால் எல்லாம் கூடும். ஹலலூயா. தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஏன்னா நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நாம் யாருடைய பிள்ளைகள்? விசுவாசமுள்ள இந்த உலகத்தை ஆளுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் அவிசுவாசம் ஒவ்வொருவருக்கும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி, அவிசுவாசமான எண்ணங்கள் இல்லாதபடி விசுவாசமான வார்த்தைகள் பேச வேண்டுமா? ஹலலூயா. இந்த நாளில் மத்தேயு 15:28 படி அந்த ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்குள்ள இருக்க வேண்டும். ஹலலூயா. ஹலலூயா. நம் விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா இந்த மாதத்தில் எல்லாம் நினைக்கிறது, நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாய் நடக்கும். நாம் நினைக்கிற நினைவின்படி எல்லாமே நடக்கக்கூடியதாய் மாறும். ஹலலூயா. ஹலலூயா. இந்த நாள் என்ன சொல்ற கர்த்தர், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஹலலூயா. இந்த நாள் இங்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் விருப்பத்தின்படி கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன பண்ணுவோம், அவங்க விருப்பப்படி தான் நம்ம செய்வோம். நம்ம விருப்பப்படி செய்வோமா? ஒரு சிலர் இருக்காங்க, ஆனால் ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்களுக்கு நம்ம நினைக்கிறதே பிள்ளைங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்போம். அப்படிதானங்க. இப்போ நாம் மனுஷர்கள் நாம் நினைக்கும் பொழுது தேவாதி தேவன் அப்படி நினைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நாம் எந்நேரம் துதித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருக்கு மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கும் பொழுது, அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது நமக்குரியதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹலலூயா. நம்முடைய பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்ளுவார், நம் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதத்தோடு நாம் நினைக்கிறபடி, நாம் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹலலூயா. கரங்களை தட்டி கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்துக்காய் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். இனி வரும் நாட்களில் நம்ம அவிசுவாசமான வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது. ஹலலூயா. நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்முடைய செயல்கள் மாறணும். கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணுமா? விசுவாசமாக இருக்கணும். ஆபிரகாமை போல, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல நாம் விசுவாசம் உள்ள மகளாய், விசுவாசம் உள்ள சகோதரர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் விசுவாசித்து எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அது உண்மையாய் வெற்றி பெறுமா? ஹலலூயா. ஹலலூயா. இந்த நாட்களில் இனி வரும் நாட்களில் நாம் என்ன தோல்வியை நாம் காணவே கூடாது, வெற்றியை மாத்திரம் காண வேண்டும். நம் வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறாரு, அதை நாம் சுதந்திரிக்காதபடி எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண, அவிசுவாசமான வார்த்தைகளினால எல்லாமே தடையாய் மாற்றிக்கொண்டிருக்குது. ஹலலூயா. இனி வரும் நாட்களில் நாம் என்ன பண்ணக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தையில் வழியே வரக்கூடாது. ஹலலூயா. ஹலலூயா. எல்லோரும் கண்களை மூடி, கர்த்தர் இந்த கொடுத்த வாக்குத்தத்துக்காய் நன்றி செலுத்தி இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே கிரியை செய்யணும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே திருவிருந்துக்கு நாம் இந்த நாளில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மத்தேயு 15:28 படியாய் ஆண்டவரேப்பா, அப்பா உடைய விசுவாசம் பெரிதாய் காணப்படுகிறது ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் பெரிதாய் காணப்பட போகுதுக்காய் நன்றி. அப்பா, இந்த நாளிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மத்தியிலும் ஆண்டவரே, ஓ விசுவாசம் ஆண்டவரே இன்னுமாய் பெரிதாய் விளங்கும்படியாய் நீ கிரியை செய்ய போகுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே உடைய விசுவாசம் பெரிதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஓ மக்குள் இருக்கிற உன் மீது இருக்கிற விசுவாசம் இன்னும் பெரிதாய் காணப்படட்டும்
மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படவே கூடாது ஆண்டவரே. ஓ பிசாசானவன் ஆண்டவரே, எங்களுக்குள் ஆண்டவரே அவிசுவாசமான வார்த்தை ஆண்டவரே கொண்டு வந்தால் இயேசுவின் நாமத்தினால் அதை எதிர்த்து நிற்கும் பலனை எங்களுக்கு கொடுக்க போகுதுக்காய் நன்றி. ஒரு வாயிலை திறந்து இந்த நாளில கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஓ விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான், ஓ விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிப்பதனால எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறதே. ஓ நாங்கள் விசுவாசித்து எல்லாவற்றையும் பலோக ராஜ்யத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. ஒரு வாயிலை திறந்து கேளுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். இந்த நாளில கர்த்தர் உங்களை விசுவாசத்தை இன்னுமாய் பெரிதாய் காட்டப்படுகிறார். ஓ இந்த மாதம் முழுவதும் நம்முடைய விசுவாசத்தின் படியாய் நாம் விரும்புகிறபடி கர்த்தர் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. ராஜா, நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காய் நன்றி. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ விசுவாசத்தை நீ பெரிய பெருக்க செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓ உன் விசுவாசம் பெருக கடவுது, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று அநேக இடத்துல நீ சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. விசுவாசத்தின்படி நடந்ததுக்காய் நன்றி. வாழ்க்கையில இந்த மாதத்தில் விசுவாசத்தின்படி நடந்ததுக்காய் நன்றி. கரங்களை தட்டி வாக்குத்தத்தை நமக்கு அங்கீகரித்துக் கொள்வோமா? ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. கொடுத்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால் இங்கே வந்திருக்க நிரப்புறதுக்காய் நன்றி. அப்பா இந்த நாளிலே இங்கே திருவுறதுக்காய் நாங்கள் ஆண்டவரே பங்கு பெறும் பொழுது அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லோரும் முழங்கால் படிட்டு ஒவ்வொருவரும் திருவுறதுக்கு ஆயத்தமாகுமா? ஓ கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறும், நாம் பரிசுத்தம் முழுவதாய் மாறணும். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இந்த மாதம் முழுவதுமாய் பெரிதாய் கர்த்தர் மாற்றப்போகிறதுக்காய் ஒவ்வொரு முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே மக்கு நன்றி. ராஜா, இயேசுவே மக்கு நன்றி. இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. என்னை தூக்கி எடுப்பார் என்று வராமன் சொல்லுவோமே. சொல்லுங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் எனக்கு தேவன் தான் எல்லாமே என்று வராமன் சொல்லுவோமே. வராமன் சொல்லுவோமே, வராமன் சொல்லுவோமே. என்ன சூழல் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவனாக வராமன் சொல்லுவோமே. வராமன் சொல்லுவோமே, வராமன் சொல்லுவோமே. சொல்லுங்க, நீரே எல்லாம், நீரே எல்லாம். கண்களை மூடி, இயேசுவே சொல்லுமா? நீரையெல்லாம், நீரையெல்லாம், நீரையெல்லாம் இயேசுவே. மீண்டும் ஒரு வாடி, நீரையெல்லாம், நீரையெல்லாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே எனக்கு உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்கள், உயர் வந்தாலும் மரணமோ ஜீவனோ, எனக்கு எல்லா நீர் ஆண்டவர். சொல்லுங்க, எல்லா கண்களை மூடி, நீரே எல்லாம், நீரே எல்லாம். கரங்களை தட்டி, அவரை ஆராதிப்போமா? ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுங்கள், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். இன்பமோ துன்பம் வந்தாலும் சரி ஆண்டவரே, எந்த நிலையில அவனை ஆராதிப்பேன் சொல்லுவீங்க? இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆண்டவரே எனக்கு மரணமோ எல்லாமே நீதான்டவரே இயேசுவே. நேசிப்பே, நேசிப்பே. சொல்லுங்கள், கரங்களை தட்டி, உலகத்துல மனிதனை நேசித்து நான் ஏமாந்து போயிட்டேன் ஆண்டவரே, இனி நான் உன்னையே நேசிப்பேன் சொல்லுங்க. நான் உண்மையே நான் நேசிப்பேன் சொல்லுங்க. மீண்டும் நேசிப்பேன் இயேசுவே. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க, நேசிப்பேன், நேசி.
இயேசுவே கரங்களை தட்டி இயேசுவே இயேசுவே நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ பெற்றுக்கொள் வல்லமே நீ இழந்து போன காரியத்தை கர்த்தர் மீண்டும் தரும் என்று சொல்லுகிறார். உன் இருந்த நிலையில உன் விசுவாசத்துக்கு ஏற்ற மகிமையை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துதிக்க துதிக்க சாந்தாராதமா பெற்றுக்கொள் 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 உண்மையே நான் பின்தொடர போறாண்டவர். இந்த மாதம் முழுவதும் என் குடும்பம் முழுவதும் உண்மையே பின்தொடர மாட்டவர். மீண்டும் வாடி சொல்லுங்களேன் கரங்களை தட்டி இயேசுவே கண்களை மூடி சொல்லுங்களேன். வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவே. அப்பா எனக்கு வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி ஆண்டவரே நான் உமே பின்தொடர்வான்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டி நீரையெல்லாம் 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 சகோதரியே உன் முழங்கால் வலியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற அந்த முழங்கால் வலியோடு சேர்ந்து குதிகால் வலியோடு கர்த்தர் அந்த பலவீனத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தை விட்டு அந்த பலவீனம் நீங்கிக் கொண்டிருக்க பெற்றுக்கொள் வல்லமை பெற்றுக்கொள். கடன் பாரம் உன் தற்கலை எண்ணத்தை கொடுத்துக் கொண்டிருக்க தற்கலை எண்ணம் அல்ல கர்த்தர் மாற்றுகிற வராங்க. எந்த சூழ்நிலையிலும் உன் கடன் பாரத்தை நான் சுமப்பேன் என்று நீ அழுகின புலம்பின விண்ணப்பத்திற்கு உனக்காக ஒரு வழிவாசலை திறக்க போகிறேன். அந்த வாசல் இந்த மாதம் திறக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசம் உள்ள கரங்களை தட்டி பின்தொடர்வே 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 பெற்றுக்கொள் 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 ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்க வல்லமை பெற்றுக்கொள் வல்லமை பெற்றுக்கொள். ஒரு ரூபா காற்று நேரத்துல செங்கலை பிரித்து அந்த அடிக்காற்று கத்தர் வீசி கொண்டிருக்கிறார். எங்கேயோ இருக்கிற காடைகளை கத்தர் உனக்காய் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் சரீர பலவீனம் கழுத்து வலி இப்பொழுது கழுத்துக்கு நேராக பட்டை மறங்கி கொண்டிருக்கு. ஜீசஸ் எல்லா பைத்தியத்தின் ஞானிகளை மாற்றுகிற தேவன் இப்பொழுது ஒரு சகோதரனை உன் தலையில் இருக்க கட்டையிலே கத்த உடைத்துக் கொண்டிருக்கார். ஒரு சர்மத்தின் ஆவி இந்த இடையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கு. உன் அடிவயிற விட்டு வெளியேறி கொண்டிருக்கு. உன் சரீரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள் ஜீசஸ் ஒரு அஷாந்தரபா ஆமே இது வல்லம் இறங்கிட்டு மாண்டுபுரே அப்பா ஈஸ்வரஷ தரீதர் ஒரு அஹதராஷ தரீதர் வல்லமை உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது சொல்லுங்க. ஏசப்பா கரங்களை உயர்த்தி சொல்லும் பொழுது ஒரு அக்கி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்க நடக்குது. பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது
சாபங்கள் பறந்தோடுது. கரங்களை தட்டுவோமா சந்தோஷத்தோடு, ஒரு மனமா ஒரு மனமாக அந்த பீட்டுக்கு எத்த போல. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் மகிமை மாறவில்லை. ஏசப்பா பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் வல்லமை, வியாதிகளை கத்த சுகப்படுத்திக் கொண்டிருக்க. ஏசப்பா உங்க நாமத்தில் உன் வீட்டில் இருக்கிற குழப்பத்தை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்க. பேய்களோடுது சபங்கள் பறந்தோடுது, சொல்லுமா பேய்களோடுது நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது, துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் ஏசு சொல்லுங்களா. துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் ஏசு குணமாக்குவா. விசுவாசம் உனக்கு கொஞ்சம் விசுவாசம் தான் போதும், உன் விசுவாசம் ரட்சிக்கும். இந்த நேரத்திலேயே இப்பொழுது உனக்கு விசுவாசம் இருந்தா உன் கட்டிகள் மறையும், உன் கேன்சர் நோய் குணமாகும், உன் கிட்னி பிரச்சனைகள் மாறும். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஜீசஸ் சரபா ஒரு ரகத்தரமா துதிங்க அந்நிய பாஷோடு. மகிமை மாறவில்லை, மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் வந்தாலும் நம் ஏசு உடை தெளிவார். மந்திர சூனியம் செய்வின உன் கட்டுகளை கத்தர் உடைத்துக் கொண்டிருக்க. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். மினுனோம் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். சபையானவரும் நம்மைகள் குறைந்து போகவில்லை, பிள்ளை மகிமை மாறவில்லை. பெற்றுக்கொள் வல்லமை ஜீசஸ், உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, உன் வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு, உன் பிள்ளை குழப்பத்துக்கு ஒரு முடிவு உண்டு. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, பிள்ளை மகிமை மாறவில்லை. இன்று நம் ஏசு உடை தெரிவா. சாத்தான் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா நம் ஏசு துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். கரல் தட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு மனமாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன் வல்லமைகள் குறைந்து போக உன் தூக்கத்தை கெடுக்கிற ஒவ்வொரு சத்துரை கத்தர் உடைத்துக் கொண்டிருக்க. கத்த நிம்மதியான ஒரு தூக்கத்தோடு கொடுக்க போகிறார். பெற்றுக்கொள் விசுவாசம் உள்ளவர்கள். போதாது போதாது, உன் வல்லமைகள் குறைந்து போக கரலை தட்டி கரலை தட்டி. மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி தர்வலாஷும் துரஹதராஷும். இந்த மாதம் முழுவதும் நீ விரும்பின காரியங்களை நான் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறேன். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினதை நான் செய்கிறேன், நீ கேட்கிறவைகளை நான் கொடுக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறேன். நீ எவைகளை கேட்கிறாயோ அவைகளை பெற்றுக்கொண்டாய் என்று விசுவாசி. ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவீனம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவ்வளோ இருக்கும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவ்வளோ இருக்கும். உங்கள் விண்ணப்பங்களை தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.